போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தில் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம், இதில் வளரும் வாணிகம் அப்படின்ற டாப்பிக்கில் சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. வாணிகம் சம்மந்தமான தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8 டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. தமிழருடைய பண்பாடு மரபு இதில் வாணிகம் சம்மந்தமான தகவல், அதே போல் தொல்லியல் சம்மந்தமான வினாக்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட்டோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஓனாகவும் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பண்டைய தமிழோட வாணிகம் எப்படி இருந்தது, அதில் என்னென்ன மேற்கோள்கள் என்னென்ன நூல்கள் இருக்குது, அது சம்மந்தமாக கேள்விகள் கேட்பாங்க. அதே போல் தொல்லியல் சார்ந்த வினாக்கள் கண்டிப்பாக எல்லா வகையான தேர்வுகளையும் கேட்பாங்க. நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மேற்கோள்கள், சரிங்களா? எந்த நூல் அப்படின்றத நம்ம தப்பு பண்ணுறோம். ஸோ அந்த மேற்கோள்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே புக்கில் படிச்சுக்கோங்க. பழைய புத்தகத்தில் நிறைய தகவல் கொடுத்துருப்பாங்க. அதே போல் புதிய புத்தகம் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துலையும் வளரும் வாணிகம் அப்படின்ற டாப்பிக்கில் சில மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மேற்கோள்களை எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாணிகத்தின் வகைகள் கண்டிப்பாக கேட்கலாம். வாணிகத்தின் வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரைவழி வாணிகம், நீர்வழி வாணிகம். ஸோ ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க, தரைவழி வாணிகம், நீர்வழி வாணிகம். அதே போல் வணிக குழுவுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். வணிக குழுவுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக சாந்து, சரிங்களா? குழுவுக்கு பேர் வந்து வணிக சாந்து அப்படின்னு பேர் இருக்குது. அதே போல் துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டினம், பாக்கம், இது உங்களுக்கு தெரியும். இந்த மேற்கோள், இங்கே கொடுத்துருக்கூடிய மேற்கோள், இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி, ஸோ அதுக்கு பிறகு வரிகள் வந்து கடைசியாக முடியும் போது உமனர் போகலும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இது எந்த நூல் இருக்கு அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா? முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வரிகளை நோட் பண்ணிக்கோங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி. ஸோ இதில் வெண்ணெல் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நூல்? நற்றிணை. வெண்ணெல் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை உப்பின் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சாலும் சரி, சரிங்களா? வெண்ணெல், உப்பின், ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சு நற்றிணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாலுடு வந்து கூலுடு பயிரும், சரிங்களா? பாலுடு வந்து கூலுடும் பயிரும் குறுந்தொகை. ஸோ காசு கொடுத்து தான் நம்ம பால் வாங்குறோம், தொகை, சரிங்களா? காசு கொடுத்து தான் பால் வாங்குறோம். பாலோடு வந்து கூலோடு பெயரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா குறுந்தொகை, சரிங்களா? இந்த மேற்கொள்ள வெண்ணெல் அப்படின்றதுல நெல் அப்படின்ற வார்த்தை எடுத்து நற்றிணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பால் இல்லை கூல் ரெண்டுமே காசு கொடுத்து தான் வாங்குறோம், ஸோ குறுந்தொகை, சரிங்களா? தொகையை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகனானோரு, பொன் அகம் சார்ந்தது, சரிங்களா? தங்கத்தை வந்து நம்ம அகத்தில் வச்சு போற்றுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொன்னோடு வந்து கரியோடு பயிரம், இது ஏற்கனவே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அகனானூறு. ஸோ மேற்கோள்கள் கேட்கும்போது எந்த நூல் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஸோ ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே வரிகளில் வச்சுக்கோங்க, எப்போ ஷார்ட்கட் வச்சாலும் அந்த மேற்கோள்குள்ளே இல்லை அந்த வார்த்தைக்குள்ளேயே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியாக ஒரு கதை ஃபார்ம் பண்ண வேணாம், ஏன்னா அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், அதே போல் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த வார்த்தைக்குள்ளேயே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து அயல் நாட்டுக்கு என்னென்ன ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு கேட்கலாம். தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு, இதெல்லாமே ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. சீனத்திலேருந்து இங்கே என்ன இறக்குமதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். கண்ணாடி, கற்பூரம், பட்டு. பட்டு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. கண்ணாடி, கற்பூரம், பட்டு இது மூணுமே புதுசாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ கண்ணாடி, கற்பூரத்தை நோட் பண்ணிக்கோங்க, பட்டு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாமே சீனாவிலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அதே போல் அரேபியாவிலேருந்து குதிரைகள், இது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, பழைய புதுலையும் இந்த தகவல் இருக்கும். அரேபியாவிலேருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. அடுத்து வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின், இந்த வரிகள் எந்த நூல் அப்படின்னு திருக்குறள். வாணிகம் செய்வோருக்கு வாணிகம், இந்த மூணு வார்த்தையை கொடுத்து கேட்கலாம், இல்லை பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்ற வார்த்தையை கொடுத்து கேட்கலாம். இது என்ன நூல் அப்படின்னு திருக்குறள், சரிங்களா? இந்த வாணிக செய்தியை சொல்லக்கூடிய நூல் திருக்குறள். அடுத்து நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் அப்படின்ற மேற்கோள் என்ன நூல் அப்படின்னு பட்டினப்பாலை. நடுவு நின்ற அப்படின்ற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. நடுவு பாலை நிலத்தில் நீங்கள் எங்கே நின்னாலும் நடுப்பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் தோணும், சரிங்களா? ஸோ நடுவு நின்ற அப்படின்ற வார்த்தை வந்தாவே பட்டின பாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுவாங்க. அடுத்து கீழே ரெண்டு மேற்கோள் கொடுத்துருக்காங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது, இதுவும் பட்டின பாலை. அடுத்து பார்த்தீங்கன்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோருக்கு அணி, இதில் ஏழு சீர் வருது. ஸோ திருக்குறள் அப்படின்னு நீங்கள் எழுதிருவீங்க. திருக்குறள் எப்பவுமே கேட்கும்போது முதல்ல இருக்கக்கூடிய மூணு சீர் இல்லை கடைசியில் இருக்கக்கூடிய மூணு சீர் கொடுத்து தான் கேட்குறாங்க. ஸோ இந்த சீர்களை நோட் பண்ணிக்கோங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அப்படின்ற வார்த்தை, அதே போல் கோடாமை சான்றோருக்கு அணி இப்படி கேட்டாங்கன்னா அது திருக்குறள். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது, மிகை கொள்ளாது குறைபடாது, இதுவும் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை, சரிங்களா? ஸோ பட்டினப்பாலையில் இங்கே ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க. அதே போல் நடுவு நின்ற நன் நெஞ்சினோர், ஸோ இந்த மேற்கோள்லாம் கொடுத்துருக்காங்க. இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள். ஸோ வாணிகம் சம்மந்தமான மேற்கோள்கள் கண்டிப்பாக தேர்வுகள் கேட்பாங்க, இந்த மேற்கோள் படிச்சுக்கோங்க. இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா எங்களுக்குமே காண்டக்ட் பண்ணலாம், ஸ்க்ரீனில் கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.